விருத்தாச்சலம் அருகே நீர்த்தேக்க தொட்டி குழாய் உடைந்து காய்கறி சந்தைக்குள் வெள்ளம் போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுக்கூடலூர் சாலையில் செயல்படும் தினசரி காய்கறி மார்க்கெட் அருகே 400,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்நிலையில் நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய ஊழியர்கள் இரும்பு குழாயை திறந்தபோது திடீரென உடைந்து தண்ணீர் வெளியேறியது. வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர் தினசரி காய்கறி சந்தைக்குள் புகுந்ததால் விற்பனைக்காக வைத்திருந்த காய்கறிகள் தண்ணீரில் மிதந்தன. நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் முழுவதும் வீணாகிவிட்டதாகவும் தரமான இரும்பு குழாய் கொண்டு சீரமைக்க வேண்டும் எனவும் விடியா அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்.